எல்லாருக்கும் வணக்கம். இப்ப பார்க்க போறது வந்து சாலிட் கன்சர்ட்ஸ். சாலிட் டூல் யூஸ் பண்ணி எப்படிலாம் ஒரு சாலிடா எப்படி ஒரு பாக்ஸ், ஒரு பென்டகன், சாரி ஒரு பிரமிடு எப்படி வரையலாங்கிறத இப்ப பார்க்கலாம். ஓகே, இப்ப என்ன பண்ண போறேன்னா, ஒரு இங்க வந்து ஒரு 5 மீட்டருக்கு, ஒரு 5 மீட்டர், 1, 2, 3வது நோடு, இது 4வது நோடு, க்ளோஸ் பண்ற நோடு, க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் கீ கொடுத்துக்கு பாருங்க. 1, 2, 3, 4. இப்போ என்ன பண்ண போறேன், இதை செலக்ட் பண்ணிட்டு டிரான்ஸ்லேஷன் ரிப்பீட் யூஸ் பண்ணி இசட், இப்போ இந்த பக்கமா போகணும், இசட் ஆக்சிஸ்ல தானே போகுது, பாருங்க இசட் ஆக்சிஸ்ல தானே போகுது. இசட்ல போயிட்டு ஒரு 5 மீட்டர் தள்ளி கொடுத்துட்டு லிங்க் ஸ்டெப் கொடுக்காம ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்க, 1, 2, 3, 4, 5 இங்கே இருக்கு, 5, 6, 7, 8 இப்படி ஆரம்பிக்குது. இது எப்படி ஒரு சாலிடாக மாற்றலாங்கிறத இப்போ பார்க்கலாம். இங்கே சாலிட் கர்சர்னு இருக்கா, அதை வந்து இப்போ நான் சாலிட் வரைய போகிறேன். சாலிட் கர்சர் இங்கே இருக்கு, இங்கே இருக்கு. இப்போ வரைய போகிறது சாலிட். இது அழுத்திட்டே இருந்தீங்கன்னா நிறைய சாலிட் வரும். இப்போ பார்க்க போகிறது 8 நோட் சாலிட், ஆட் நோடட் சாலிட், ஆட் 8 நோடட் சாலிட். இப்போ இதை கிளிக் பண்ணிக்கிறேன். கரெக்டாக வரிசையாக வரணும். 1, 2வது நம்பரு, 3வது நோடு, 4வது நோடு, 5வது நோடு, இங்கே கிளிக் பண்ணிட்டு 6, 7, 8 இப்போ கிளிக் பண்ணினதான் சாலிடு கிரியேட் ஆகும். இப்போ 3D வியூவில் பாருங்கள், ஒரு பாக்ஸ் மாதிரி கிரியேட் ஆகிருக்கும். இது சாலிடு கர்சர். இதை செலக்ட் பண்ணுறதுக்கு சாலிட் கர்சர் யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகும். சாலிட் கர்சர் இதில் போயிட்டு பேக் கர்சர் யூஸ் பண்ணிங்கனாலும் செலக்ட் ஆகாது, சர்ஃபேஸ் கர்சர் யூஸ் பண்ணினாலும் செலக்ட் ஆகாது, ஜாமெட்ரி கர்சர் யூஸ் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகும். ஆனால் சாலிட் கர்சர் யூஸ் பண்ணிங்கனா தான் சாலிட் கர்சர்லாம் செலக்ட் ஆகும். ஓகேவா, சாலிட் கர்சர், ஜாமெட்ரி கர்சர் யூஸ் பண்ணிங்கன்னா எல்லாமே செலக்ட் ஆகும். ஓகேவா, இதுதான் சாலிட் கர்சர். 8 நோடட் சாலிடு, ஒரு கியூபு, ஒரு பென்டகன், ஹெக்ஸகன், சாரி ஒரு ரெக்டாங்குலர், பெரிய ரெக்டாங்குலர், கியூபு எல்லாமே கிரியேட் பண்ணிக்கிறது இந்த சாலிட் கர்சர் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். டெலிட் பண்ணாலும் சாலிட் கர்சர் யூஸ் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம். ஓகேவா, பீமை டெலிட் பண்ணுறதுக்கு பீம் கர்சர் யூஸ் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ மறுபடியும் அந்த கிராஃப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது 8. இதை அழுத்திட்டே இருந்தீங்கன்னா இது கிளிக் ஆகும். இது வந்து 7 நோடட் சாலிட்ஸ். 7 நோடட்னா 7, 7 பாயிண்ட் தான் இருக்கும். இப்போ பாருங்கள், இதை ஆன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நோடு, செகண்ட் நோடு, தேர்டு நோடு, ஃபோர்த்து, அவ்வளோதான். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு 7 நோடு தானே இருக்கணும். அப்போ நான் 1, 2, 3 இதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். மோடை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு டிரான்ஸ்லேஷன் ரிப்பீட் யூஸ் பண்ணிவிட்டு இசட் ஆக்சிஸில் ஒரு 5 மீட்டர் டிஸ்டன்ஸில் லிங்க் ஸ்டெப் கொடுக்காம இது பண்ணிக்கிறேன். இப்போ 7 நோடட் சாலிடு இங்கே இருக்கு இல்லையா, இதை போய் கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, செவன்த்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி க்ரியேட் ஆகும். இப்போ இது ரெண்டாவது வியூவில் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சாலிட் வந்து கிரியேட் ஆகும், 7 நோடு வச்சு கிரியேட் பண்ணுறது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து 6 நோடா, 6 நோடட் சாலிடு. 6 நோடட்னா என்னன்னு பார்த்துக்கோங்க, என்ன ஷேப் வரைந்தால் பார்க்கலாம்னு பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணணும், சாலிட் கலர் யூஸ் பண்ணி டெலிட் பண்ணிடலாம். இப்போ ஸ்னாப்னு ஒரு பீமை ஆன் பண்ணிக்கிறேன். இதை ஆன் பண்ணிவிட்டு எக்ஸ் இசட்டை மாற்றிக்கிறேன், டாப் வியூவில் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ 1, 2 இப்போ ஸ்னாப்னு ஒரு பீமை ஆன் பண்ணிவிட்டு இங்கே ஒரு நோடு, 4வது நோடு, இங்கே ஒரு 2வது நோடு, இங்கே ஒரு 3வது நோடு, இப்படி கிரியேட் பண்ணிக்கிறேன். இது ஒரு 3 நோடு. இதை எல்லாத்தையும் டிரான்ஸ்லேஷன் ரிப்பீட் யூஸ் பண்ணி வை டைரக்ஷனில் போயிட்டு ஒரு 5 மீட்டருக்கு ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ 6 நோடு, இதை கிளிக் பண்ணிவிட்டு 1, 2, 3, 4, 5, 6 இப்போ கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ ரெண்டர் வியூவில் பாருங்கள், 6 நோடு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒன்று கிரியேட் ஆகிருக்கு சாலிடாக. நெக்ஸ்ட் வந்து 5 நோடுன்னு ஒரு நினைக்கிறேன், 5 நோடு. இது எப்படின்னா ஸ்னாப் நோடு பீம் ஆன் பண்ணி வச்சுக்கிறேன். 5 நோடுன்னு என்ன, 1, 5வது நோடு வச்சுக்கிறேன்,
நாலாவது நொடி வச்சுக்கிறேன். இப்போ இது நாலாவது நோடு, இங்கே ஒரு நாலாவது நோடு, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. இப்போ இதோடைய சென்டர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸ்னாப் நோட் பி ஆன் பண்ணிச்சுட்டு சென்டர் பாயிண்ட்டு இதுதான், இதை ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு நோடு கர்சர் யூஸ் பண்ணி இதை செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மூவ் கொடுத்துக்குவேன். அது ஒய் டைரக்ஷனில் ஒரு 5 மீட்டர் வந்து மூவ் பண்ணிக்கணும் சொல்லிட்டு மூவ் பண்ணி வச்சுருக்கேன். மூவ் பண்ணி வச்சு இப்போ ஃபைவ் நோடு தானே கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபைவ் நோடு கிளிக் பண்ணிவிட்டு 1, 2, 3, 4, 5 இதை மாதிரி பிரமிடை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து 4 நோடு குவாட் பிளேட்ஸ். ஃபோர் நோடு குவாட் பிளேட்ஸ்னால் ஸ்னாப் நோடு பீம் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கேருந்து ஒரு 3 இதோடைய மிட் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த மிட் பாயிண்ட்டு. இதோடய மிட் பாயிண்ட் இதுதான். இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பீமையும் இந்த பீமையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஜாமெண்ட்ரியில் போயிட்டு இன்டர்செக்ட் செலக்டட் நம்பர் இன்டர்செக்ட் ஓகேன்னு மட்டும் கொடுத்தா போதும். இப்போ நோடு கர்சர் யூஸ் பண்ணி இந்த நோடை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் கொடுத்துக்கிறேன். மூவில் போயிட்டு ஒய் டைரக்ஷனில் ஒரு 5 மீட்டர் ஓகே கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டா அது எல்லாமே மூவ் ஆயிடுச்சு. இந்த பீம்லாம் தேவையில்லை. கண்ட்ரோல் செட் கொடுத்துக்கோங்க. இதெல்லாம் மெர்ஜ் பண்ணிக்கலாம். மெர்ஜ் செலக்டட் நம்பர் கொடுத்து மெர்ஜ் பண்ணிக்கோங்க. ஓஸ் இப்போ நோடு கர்சர் யூஸ் பண்ணி இந்த நோடு டிரான்ஸ்லேஷன் ரிப்பீட்டு ஒய் டைரக்ஷன் ஒய் 5 மீட்டர் ஓகே. ஓகே இப்போ வந்து ஆட் பீம் 4 நோடு கார்பேட்ஸ் 1, 2, 3, 4 அவ்வளோதாங்க. ரெண்டர் வீல பாருங்க, ரெண்டர் வீல பாருங்க. இந்த மாதிரி 3 ஆப்ஷன்ஸ் வந்து கேட்டாங்க. இவ்வளோ தான் சாலிட் கர்சர். ஓகேவா? சாலிடு வரைஞ்சி வரையணும்னு சொன்னாங்கன்னா சாலிடு வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? ஓகே, சாலிட் கர்சர் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். என் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.